ஹாய் வியூவர்ஸ், டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ மிஷின் லேர்னிங்கான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியாவாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட எந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா ஏரியாலையும் இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிஷின் லேர்னிங் வந்து டெவலப் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிசன், எஜுகேஷன், ஃபினான்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மோர், அது மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண இந்த மிஷின் லேர்னிங் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் ஒரே ஏரியாவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மிஷின் லேர்னிங்கிறது வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அப்ளை ஆகும், பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்ளை பண்ணுற எல்லா டெக்னிக்ஸும் மிஷின் லேர்னிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சிம்பிளாக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹியூமன் செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து செஞ்சது அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செஸ் கேம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த செஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ஹியூமன் வந்து தோக்கடிக்கிற அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து தயார் பண்ணுறாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்க்கான ஒரு எக்ஸாம்பிள். மிஷின் லேர்னிங்கிறது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். பட் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஷினுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு டைம் காட்டுறப்ப அதுக்கு வந்து அது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அந்த ஆப்பிள் வந்து இதுதான் ஆப்பிள், இதோட ஸ்ட்ரக்சர் இது இப்படி இருக்கும், இதை வந்து சாப்பிட்லாம், இதில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தை வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்குது இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் வந்து இங்கே சிஸ்டமுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்பிளுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் மூலமாக ஃபீட் பண்ணாமல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் இமேஜஸ். ஸோ ஒரு ஆப்பிள் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்டரில், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டரில், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து அவங்க வந்து அந்த சிஸ்டமுக்கு வந்து ஃபீட் பண்ணாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி அந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மிஷின் லேர்னிங் ஜென்ரலாக என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் டு ஆக்ட் வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிட்லி ப்ரோக்ராம்டு. ஸோ நீங்கள் வந்து பெருசாக வந்து பயங்கரமாக ஒரு கோடிங் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கோட் பண்ணாமல் அந்த கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ண வைக்கிறீங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து தானாகவே அந்த கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து மிஷின் லேர்னிங்கோட மெயின் மோட்டிவாக பார்க்குறோம். ஸோ இப்படி மிஷின் லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் எடுத்துக்கலாம். சோஷியல் நெட்வொர்க்கிங் வந்து ஃபேஸ்புக்கு. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து உங்கள் பேஜில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க, அப்புறம் நிறைய இமேஜஸ் வந்து போடுறீங்க. ஸோ அப்படி போடுற இமேஜஸ் வந்து உங்கள் பேஜுக்குள்ளே இருக்குது. இதுவே உங்கள் ஃப்ரெண்ட் பேஜில் வந்து உங்களோட இமேஜ் அவர் போஸ்ட் பண்ணுறப்ப ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா டேக்லைன் வந்து உங்கள் நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வருது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்போ வந்து மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்கள் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து அது வந்து பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து உங்களோட நேம் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்போ இந்த லாட் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அல்காரிதம்ஸ் மூலமாக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் மட்டும்தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. பின் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பி இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இது போக வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆகட்டும், ஸோ இது அதுக்கு வந்து இந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அகடமிக் வைஸ் பார்க்குறப்ப பிளகரிசம் செக்கர்ஸ், ஸோ என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் ஒயிட் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறீங்க, ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பிளகரிசம் செக்கர்ஸ். ஸோ அப்புறம் பேங்கிங் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராட் ப்ரிவென்ஷனு, அப்புறம் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் டெபாசிட்ஸில் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க, அந்த ட்ரான்சாக்ஷன்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு க்ரெடிட்டிங் ஸ்கோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்து நிறைய இடத்துல வந்து மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும் ஆசை பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமம் தான் இருக்குது. நிறைய இடத்துல கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசிக்காக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கீ ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, ஆர், ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் மாங்கோ, டிபி, கசன்ட்ரா, ஹெச்பிஎஸ் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கணும். ஸோ இதோட நாலேஜ் வந்து நிறைய தேவைப்படுது. அப்புறம் நிறையா அப்ளைட் மேக்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், நிறைய அல்காரிதம்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அல்காரிதம்ஸ்லாம் நிறைய வந்து இங்கே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்கான உங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சிஸ்டம் டிசைன், ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி உருவாக்குறது, அந்த டிசைன் பேட்டர்ன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கப்போ கூட இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இந்த கோர்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணல. யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்ஸ்குள்ளே போங்க. ஏன் நாங்கள் இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம மெயினாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிலது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் edx.org, அப்புறம் யூடாசிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் coursera.org. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா training.com, அப்புறம் MIT ப்ரொவைட் பண்ணுது professional.mit.edu அப்படிங்கிற ஒரு லிங்க் மூலமாக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளதில் வந்து IIT வந்து ப்ரொவைட் பண்ணுற NPTEL, அதுக்கப்புறம் datacamp.com, upgrade.com, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுது, மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் சொல்யூஷன் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் தான். உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபீஸ்லேருந்து அரௌண்ட் 30,000 வரைக்குமே சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்க அதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் தராங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குங்கிறது ரிசர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க அடுத்த லெவலில் என்ன போவாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடியே படிக்கிறது தப்பே கிடையாது, நீங்கள் இதில் முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு சர்டிஃபிகேஷன் கையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட வந்து ஹையர் பண்ணுறதுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டெவலப்பிங் ஒரு ஃபீல்டு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுபோல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.